நேற்று ஆரம்பித்தோம் மல்டி த்ரெடிங் மல்டி த்ரெடிங் நேற்று என்ன பேசணும்னா மல்டி த்ரெடிங்கிறது ஒரு சப்செட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறத பேசணும் நேற்று அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் இப்போ மல்டி த்ரெடிங் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மல்டி த்ரெடிங்கான மாடியூல் என்னங்கிறது தெரியணும் அதுக்கு த்ரெட்டிங்னு ஒரு மாடியூல் இருக்குது அந்த த்ரெட்டிங்கிற மாடியூலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம நேற்று ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ த்ரெட்டிங்னா என்னது ஒரே டைமில் ஒரே ப்ரோக்ராம்லேருந்து மல்டிபிள் அவுட்புட்ஸ் கொண்டு வர்றது இல்லை ரெண்டு மூணு ப்ரோக்ராமை சைமல்டேனியஸாக ரன் பண்ண வைக்கிறது இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னா சைமல்டேனியஸ்ங்கிறது நம்ம கண்ணுக்கு அது சைமல்டேனியஸாக ரன் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் இன்டர்னலாக சின்ன ஃப்ராக்ஷன் ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் இருக்கும் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அது பேரலல் எக்ஸிக்யூஷன் மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன் இம்போர்ட் த்ரெட்டிங் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களோட கரண்ட் த்ரெட் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா த்ரெட்டிங் டாட் கரண்ட் த்ரெட் கரண்ட் அண்டர்ஸ்கோர் த்ரெட் டாட் கெட் நேம்னு கொடுத்தீங்கன்னா இந்த த்ரெட் நேமை நம்ம பார்க்கலாம் இதான் நம்ம நேற்று டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக சிடி டெஸ்க்டாப் இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கு வந்து மெயின் த்ரெட்னு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதோட தான் நம்ம நேற்று ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி அதில் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்போம் எப்படி எப்படிலாம் ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மூணு ரூட் இருக்குது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற இந்த த்ரெட்டிங் மாடியூல் இருக்கா இதிலிருந்து ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டு த்ரெட்டிங் மாடியூல்லேருந்து த்ரெட் கிளாஸை ஃபஸ்ட்டு எப்படி எப்படிலாம் ஒரு த்ரெட்டு மல்டி த்ரெட்டிங்கை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது ரெண்டு மூணு வேஸ் இருக்குது மல்டி த்ரெட்டிங் வேஸ் ஃபார் அச்சீவிங் மல்டி த்ரெட்டிங் மல்டி த்ரெட்டிங்கை நம்ம எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரூட் ஒரு த்ரெட் கிளாஸை க்ரியேட் பண்ணுறது மூலமாக த்ரெட் கிளாஸ் எங்கே இருக்குது த்ரெட் கிளாஸ் இன் த்ரெட்டிங் மாடியூல் இப்படி ஒரு மாடியூலில் இருக்கிற த்ரெட் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக மல்டி த்ரெட்டிங்கை அச்சீவ் பண்ணலாம் இது ஒரு ரூட் வித்தவுட் த்ரெட் கிளாஸ் அது ஒரு ரூட் த்ரெட் கிளாஸை வச்சும் பண்ணலாம் த்ரெட் கிளாஸ் இல்லாமலும் பண்ணலாம் வித்தவுட் த்ரெட் கிளாஸும் நம்மளால் பண்ண முடியும் சரியா இன்னொரு ஒரு ரூட் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட் கிளாஸை யூஸ் பண்ணலாம் த்ரெட் கிளாஸை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் இன்னொன்று பை கிரியேட்டிங் சப் கிளாஸஸ் ஃபார் பை கிரியேட்டிங் சப் கிளாஸஸ் ஆஃப் த்ரெட் கிளாஸ் இந்த மூணு ரூட்டில் பண்ணலாம் இதை ஒன்று ஒன்றா நம்ம பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம் இப்போ பாருங்கள் இம்போர்ட் த்ரெட்டிங் கொடுத்துக்கோங்க இல்லை ஃப்ரம் த்ரெட்டிங் இம்போர்ட் ஸ்டார் இம்போர்ட் ஆஸ்ட்ரிக் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் சரியா இப்படியே எடுத்தாச்சு இப்போ த்ரெட்டிங் கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் ஈஸியான ஃபங்க்ஷன் எல்லோரும் எழுதுறது டிஸ்பிளே எழுதுவாங்க சும்மா டிஸ்பிளேயில் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 ரேஞ்ச் ஆஃப் 11 ரேஞ்ச் ஆஃப் 11 கொடுப்போமா ஜீரோலேருந்து வேண்டாம் ஒன்லேருந்து எடுத்துக்கிறேன் சரியா இந்த இடத்துல நான் இப்போது இந்த இடத்துல சைல்டு த்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன் சைல்டு த்ரெட்டு கமா ஐ இதை ப்ரிண்ட் பண்ணுறேன் இவ்வளோ தான் என்னோட டிஸ்பிளே மெத்தட் முடிஞ்சு போச்சு இப்போ நான் டிஸ்பிளேவை கால் பண்ணுறேன் டிஸ்பிளேவை கால் பண்ணி இதோட அவுட்புட்டை எப்படி வருது இதோட அவுட்புட் அப்படின்னு பார்க்குறேன் சைல்டு த்ரெட் 1 to 10 வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு இது நார்மல் அப்ரோச் இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா இப்போ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று பண்ண போகிறோம் அது என்னங்கிறது சொல்கிறேன் சரியா நான் இப்போ டிஸ்பிளேவை கால் பண்ணலை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் டிஸ்பிளேவை கால் பண்ணல அதுக்கு பதிலாக த்ரெட் கிளாஸ் எது த்ரெட் கிளாஸ் த்ரெட்டுங்கிறது தான் த்ரெட் கிளாஸ் அதோட ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்போ அதோட ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் டி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல்ஸ் டு த்ரெட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் இப்படி ஒரு ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கலாமா இந்த ப்ராக்கெட்டில் நான் டார்கெட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துடலாம் இந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இதில் சொல்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் நேமில் இந்த ப்ராக்கெட்ஸ் தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும் சரியா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் த்ரெட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரியா இது த்ரெட் கிளாஸ் இந்த த்ரெட் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இப்போது த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போது டி டாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துறேன் சரியா
இப்போ டி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் போய் இந்த த்ரெட் ஆப்ஜெக்டை வச்சு த்ரெட் ஆப்ஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ வேலை த்ரெட் ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதான இதோட மீனிங், ஸ்டார்டிங் த்ரெட் ஆப்ஜெக்ட், சரியா? அப்போ த்ரெட் ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி த்ரெட் ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த்ரெட் ஆப்ஜெக்டோட டார்கெட்டை நீங்கள் போய் ரீச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டார்ட் எங்கே போகும், தன்னோட டார்கெட் எது, டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேவுக்கு போகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இதிலேருந்து அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம டிஸ்பிளேவே கால் பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் டிஸ்பிளேவை கால் பண்ணேன், இப்போ நான் டிஸ்பிளேவே கால் பண்ணலை, இப்போ நான் ஸ்டார்ட்டை தான் கால் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்டார்ட்டை கால் பண்ணோடனே ஸ்டார்ட் தன்னோட டார்கெட் யாருங்கிறத பார்த்துட்டு டிஸ்பிளேவுக்கு போகுது. இது புரியுதா? சரி, அதை தான் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்குறத இப்போ இதுக்கு இதுக்கு இது இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக நான் இங்கே டிஸ்பிளேனே கொடுத்துடலாமே. இது எதுக்கு நான் த்ரெட் கிளாஸ் எல்லாம் பற்றி படிக்கணும், இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்பிளேன்னு கொடுத்தாலே எனக்கு அதே அவுட்புட் தானே வருது, அவுட்புட்டில் எந்த சேஞ்சுமே இல்லையே, அப்புறம் நான் ஏன் இங்கே டிஸ்பிளேன்னு கொடுக்கக்கூடாது, ஏன் என்னையே இப்படி த்ரெட் கிளாஸ்ன்னு கொடுக்க சொல்கிறீங்க? இந்த க்வெஸ்டின் இருக்குது, இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சரை தேடுவோம். இப்போ டிஸ்பிளேனே, அந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கல, அதனால் டிஸ்பிளேனே இருக்கட்டும். இப்போ இங்கே ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன், ஃபார் ஐயின் ரேஞ்ச் ஆஃப் அதே 1, இதை வேணால் 1.6 வச்சுக்கலாம், சரி 1.11 இருக்கட்டும், இங்கே 1.11 வச்சுக்கலாம், 10 வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், பிரிண்ட் மெயின் த்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு கமா ஐ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சைல்டு த்ரெட்டுன்னு பிரிண்ட் ஆகுமா, மெயின் த்ரெட்டுன்னு பிரிண்ட் ஆகுமா? சைல்டு த்ரெட்டுன்னு தான் பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு, இல்லையா? அப்போ சைல்டு த்ரெட்டுன்னு பிரிண்ட் ஆகுதான் பார்ப்போம். அவுட்புட் எப்படி வந்திருக்கு, ஃபஸ்ட்டு 10 சைல்டு த்ரெட் வந்திருக்கு, அப்புறமா 10 மெயின் த்ரெட் வந்திருக்கு. ஓகே, அப்போ சீக்வன்ஸ், இப்போ நமக்கு வந்திருக்கிற அவுட்புட் சீக்வன்ஸாக வந்திருக்கு. ஆமாம், சீக்வன்ஸாக தான் வரும். ஏன் சீக்வன்ஸாக தான் வரும், ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை கால் பண்ணுறோம், அது அங்கே இருக்கிற ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணுது, அது முடித்தோடனே அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த ஃபார் லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபைன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன். சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன்னா டிஸ்பிளே கால் ஆகி முடிச்சு அந்த ஃபார் லூப்புக்கு அப்புறமா அடுத்த ஃபார் லூப். இப்போ எனக்கு இப்படி தேவையில்லை, எனக்கு ஒரே டைமில் ரெண்டுமே. எனக்கு நான் மல்டி த்ரெடிங்னா பைத்தான் பிவிஎம், பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிறதுக்கு நான் ஒரு ப்ராசஸர் ஸ்பேஸ் வாங்கி வச்சுருக்கேன், மெமரி வாங்கி வச்சுருக்கேன், எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அப்போ அதில் போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஒரு தடவை, ரெண்டாவது ஃபார் லூப் ஒரு தடவைலாம் தேவையில்லை, எனக்கு நிறைய மெமரி இருக்குது, நிறைய ப்ராசஸர் இருக்குது, இது ரெண்டுமே பேரலலாக நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேவை கால் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக த்ரெட் கிளாஸில் இருக்கிற ஸ்டார்ட்டை கால் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம பிக்டோரியலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த படம் இந்த ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? ஃப்ரம் த்ரெட்டிங் எல்லாம் இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராமை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு பிக்டோரியலாக இதை வந்து புரியணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெண்டு லைன் இல்லை, இந்த ரெண்டு லைன் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்னு ப்ராசஸர் டைமாக கேட்டு வாங்கியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை கால் பண்ணி டிஸ்பிளே வேலையை ஃபுல்லாக முடிக்கும். இதுக்கு ஒரு செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன், இல்லை 2 செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த 2 செகண்ட்ஸ் வேலையை முடிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபார் லூப் மெயின் த்ரெட்னு போட்டிருக்கீங்கல்ல, அந்த மெயின் த்ரெட்டை முடிக்கும், அதுக்கு ஒரு 2 செகண்ட்னா 2 செகண்ட்ஸில் முடிக்கும். மொத்தத்தில் 4 செகண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு ஆயிருக்கலாம். ஆனால் டைம் ஆகுறது பிரச்சனை இல்லை, நான் ப்ராசஸர்கிட்ட போய் எனக்கு இவ்வளவு ரேம் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு இவ்வளவு ஹெட்ஸ் நீங்கள் வந்து வேவ் லென்த் கொடுங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ப்ராசஸர்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். அதில் போயிட்டு ஒரு பெரிய ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கிற இடத்துல நான் ஏன் 1/1 எக்ஸிக்யூட் பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணலாமே அப்படிங்கிற ஐடியா தான் இந்த ஐடியா. இப்போ டி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டா இப்போ என்ன நடக்கும்னா, இப்படி 1/1 நடக்காது, பேரலலாக இந்த டி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா,
t.start போய் இந்த டிஸ்ப்ளேவை ஒரு பக்கம் கால் பண்ணும் இந்த எக்ஸிகியூஷனும் அதுக்கு அப்புறமா இங்க ஒரு ஃபார் மெயின்னு ஒன்னு வச்சிருக்கீங்க இல்ல மெயின் மெயின் த்ரெட்னு ஒன்னு வச்சிருக்கீங்க இல்ல இந்த எக்ஸிகியூஷன் ரெண்டுமே பேரலலா நடக்கும் இதுதான் மல்டி த்ரெட்டிங் அப்ப பேரலலா நடக்குதுன்னா எந்த அவுட்புட் ஃபர்ஸ்ட் வரும் எந்த அவுட்புட் செகண்ட் வரும் தெரியாது உண்மையிலேயே தெரியாது இதில் எந்த இப்போ இந்த ஸ்டார்ட் போய் இந்த டிஸ்பிளே ஃபஸ்ட்டு வருதா இல்லை இந்த ஃபார்க்கான அவுட்புட் ஃபஸ்ட்டு வருதா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் சிஸ்டமில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வேறு வேறு நேரத்தில் வேறு வேறு மாதிரி வரலாம் இப்போ பாருங்கள் சைல்டு த்ரெட் மெயின் த்ரெட் மெயின் த்ரெட் மெயின் த்ரெட் மெயின் த்ரெட் சைல்டு சைல்டு மெயின் சைல்டு மெயின் சைல்டு வித்தியாசமாக வந்திருக்கா இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இதே அவுட்புட் தான் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த அஷூரன்ஸும் என்கிட்ட கிடையாது இப்போ ஒரு சைல்டு வந்திருக்கு ஒரு மெயின் வந்திருக்கு மூணு சைல்டு வந்திருக்கு ரெண்டு மெயின் வந்திருக்கு இப்படி வரலாம் இங்கேயே சைல்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மெயின் முடிஞ்சிருக்கு இப்படியே நடக்கலாம் இப்படி நடக்காமல் வேறு மாதிரியும் நடக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு டென்னும் பக்கத்தில் பக்கத்தில் இங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள் இதுதான் பேரலல் எக்ஸிக்யூஷன் அப்போது மல்டி த்ரெட்ஸ் ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் மாறி மாறி இதை இங்கே இங்கே அங்கே இங்கே இதை வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கான பேர் வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து அங்கே அந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து இங்கே இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து அங்கே அந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து இங்கே இது மாதிரி நடக்கிறது தான் இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் ஒரு நேரம் ஒருத்தருக்கு டிக்கெட்டு கிடைக்கும் இன்னொரு நேரம் இன்னொருத்தருக்கு டிக்கெட் கிடைக்கும் இன்னொரு நேரம் இன்னொருத்தருக்கு டிக்கெட் கிடைக்கும் இதெல்லாம் நடக்குதுல்ல அதெல்லாம் இதனால தான் இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் புரியுதா இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா ஒரே ஒரு க்வெஸ்சன் சார் ஆ சொல்லுங்கள் அப்ளை பண்ணுறது வந்து டிஸ்பிளே மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம் அது எப்படி கீழே உள்ள ஃபாரின் சேர்த்து அது பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஆஹா இந்த ஸ்டார்ட் தனியாக நடந்துட்டுருக்கு இந்த ஸ்டார்ட் நடந்துட்டுருக்கு இன்னொரு ஒரு ஸ்டாக்கில் இந்த 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 லூப் நடந்துட்டுருக்கு ஓ அதுக்கு நம்ம இது த்ரெட் கொடுக்கணும்னு தேவையில்ல அப்போ ஆ இதுதான் இது மெயின் த்ரெட் அது மெயின் த்ரெட்டில் நடக்குது அது சைல்ட் த்ரெட்டில் நடக்குது ஒன்று மெயின் த்ரெட்டில் நடக்குது இன்னொன்று சைல்ட் த்ரெட்டில் நடக்குது சார் இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் இப்போ த்ரெட்டுன்னு போட்டோம் ஓகே அந்த டிஸ்பிளேன்றது த்ரெட்டுன்னு தெரியுது கீழே இருக்கிறது அது த்ரெட்டே இல்லை பட் ஆனால் எப்படி அது இது த்ரெட்டு தான் கீழே இருக்கிறது ஒரு த்ரெட்டு தான் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நான் உங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன நீங்கள் பண்ணமா இதான ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஒரு இது ரன்னாலே அது பேர் ஆ அது ஒரு த்ரெட்டு தான் இதை தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இது ஒரு த்ரெட்டு தான் இந்த கரண்ட் த்ரெட்டோட பேரை நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம் சரியா இது ஒரு த்ரெட்டு அது ஒரு த்ரெட்டு இது வரைக்கும் நீங்கள் சிங்கிள் த்ரெட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ மல்டி த்ரெட்டில் பண்ணுறோம் இந்த ஸ்டார்ட் தான் பேரலலுக்கு தான் காரணம் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஸ்டார்ட் தான் ஜாவாலேயும் ஸ்டார்ட் தான் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணணுனாலே ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை கொடுத்துட்டிங்கன்னா அது பேரலல் எக்ஸிக்யூஷனாக ஸ்டார்ட் பண்ணிடும் மல்டி த்ரெட்டிங் ஸ்டார்ட் மெத்தட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் பாசிபிளே கிடையாது இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்டா அதுக்கு வந்து நான் த்ரெட் கொடுக்கணுமா மூணாக எனக்கு ரன் பண்ணுண்டா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரெண்டு த்ரெட்டாக ரன் ஆகுது இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் எனக்கு மூணு த்ரெட்டாக ரன் ஆகுது அப்போ அதையும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலாம் எத்தனை நீங்கள் கொடுக்கணும் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம் மல்டி த்ரெட்டிங் தான் அது ரெண்டு த்ரெட்டில் ஓடுமோ ஆமாம் அது மெயின் த்ரெட்டில் ஓடும் இல்லை இது மெயின் த்ரெட்டில் ஓடும் அது ரெண்டும் தனித்தனி த்ரெட்டில் ஓடும் மொத்தம் மூணு த்ரெட்டாக ஓடும் இந்த ஃபாரையே அதுக்குள்ள தள்ளிருங்க
கரெக்டா இந்த டிஸ்ப்ளே 2 ஐ கால் பண்ணுங்க இன்னொன்னு வச்சிருங்க சார் டிஸ்ப்ளே 3 ம் வச்சிட்டா இது எல்லாமே மெயின் த்ரெட்ல ஓடும் ஒரு டிஸ்ப்ளே 2 டிஸ்ப்ளே 3 வச்சிருந்தேன்னா இப்ப நான் வந்து இது எல்லாமே மெயின்ல ஓடும் மெயின்ல ஓடும் மெயின்ல ஓடும் ஆமா இதெல்லாம் மெயின்ல ஓடும் நீங்க டிஸ்ப்ளே 2 டிஸ்ப்ளே 3 எல்லாம் மெயின்ல ஓடும் ஓகே சார் இப்படி கொடுத்தோம்னா மெயின்ல parallel-ஆ ஓடுங்களா இல்ல parallel-ஆ ஓடுங்க மெயின்ல parallel-ஆ மெயின் த்ரெட்க்குள்ள டிஸ்ப்ளே 2 முடிஞ்சிட்டு டிஸ்ப்ளே 3 வரும் ம் வெறும் டிஸ்ப்ளேவும் டிஸ்ப்ளே மட்டும் தான் parallel-ஆ ரன் ஆகும் மத்ததெல்லாம் சீக்வென்சர் தான் ஆமா ஆமா கரெக்ட் ஓகே நாம அங்க த்ரெட்-ஐ மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆமா நீங்க ஒரு த்ரெட்-ஐ ஸ்டார்ட் பண்றீங்க அங்க ம் அதனால டிஸ்ப்ளே 2 3 யும் சீக்வென்சர் தான் ஓடுவானா மெயின் த்ரெட்க்குள்ள சீக்வென்ஸ் இப்போ நான் இதோட அவுட்புட் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆ சீக்வென்ஸா தான் ஓடும் ஆனா நீங்க வேணும்னா அதை தனியாவும் பண்ணிக்கலாம் இந்த ஓடி இருக்கா இன் பிட்வீன்ல ஆனா மெயின் ஃபர்ஸ்ட் இதுல மெயின் த்ரெட் 1-ஐ காணும் பாருங்க மெயின் த்ரெட் 2-ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க மெயின் த்ரெட் 1 வந்து அங்க போயிடுச்சு ஆ சைல்ட் த்ரெட்க்குள்ள இடையில போயிடுச்சு இப்ப திரும்ப திரும்ப ரன் பண்றோம்னா அதே மாதிரி தான் அவுட்புட் வரணும்ங்கிறது கிடையாது இப்படி வரலாம் பட் ஆனா மெயின்ல வந்து 2 முடிச்சிட்டு தான் 3 முடிக்கும் ஆமா ஆரம்பிக்கும் ஆமா ஆமா ஒரு கிளாஸ்க்கு ஒரு பைதான் கையில ஒரு ஸ்டார்ட் தான் இருக்கும்ங்களா இல்ல ஒரு த்ரெட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் தான் இப்போ நம்ம இதுலயே மல்டி த்ரெடிங் இன்னும் ரெண்டு த்ரெட் பண்ணுவோம்ல ஏன்னா ஸ்டார்ட் கால் பண்ணதுக்கு அப்புறம் த்ரெட்டோட ஸ்டேட் எல்லாம் பேசுவாங்க நம்ம இன்னும் த்ரெட்டோட நேம் எல்லாம் எப்படி பார்க்கிறது த்ரெட்டோட ஸ்டேட் எல்லாம் எப்படி பார்க்கிறதுலாம் நம்ம பார்க்கணும் சரியா த்ரெட்டுக்கு நம்ம இப்போ நான் வேணால் அது வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு மல்டி த்ரெட்டிங் டிஸ்கஸ் சரி பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஃப்ரம் த்ரெட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நம்மளே த்ரெட்டுக்கு பேர் வைக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் மெயின் த்ரெட்னு ஒன்று பார்த்தோமா கரண்ட் த்ரெட்னு ஒன்று வச்சுக்கிட்டு கரண்ட் த்ரெட் அண்டர் ஸ்கோர் டாட் கொடுத்து கெட் நேம்னு ஒன்று கொடுத்தோமா இப்படி கொடுத்து இதுக்கு பேர் மெயின் த்ரெட்டுன்னு நம்ம பார்த்தோம் இப்படி மெயின் த்ரெட்டில் கெட் நேம் மாதிரியே செட் நேம்லாம் இருக்கும் நீங்களே நம்மளே இதை செட் பண்ணிக்கலாம் இப்போ கரண்ட் த்ரெட்டில் எனக்கு போயிட்டு கரண்ட் த்ரெட் இருக்கட்டும் அதில் நான் சொல்கிற நேமு செட் பண்ணுங்கள் அதை நான் வந்து ஏபிசின்னு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் ஏபிசின்னு பேர் வச்சுக்கிறேன் இப்போ ஏபிசின்னு பேர் வச்சதுக்கு அப்புறமா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் கரண்ட் த்ரெட்டோட கெட் நேம் அப்படின்னு பிரிண்ட் கெட் நேம்னு கொடுக்கலாம் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் அங்கே அதையும் நான் கொடுத்து பார்க்கலாம் இது ஒரு த்ரெட்டுக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கிறது இதே மாதிரி த்ரெட்டுக்கு ப்ரையாரிட்டிஸ் எப்படி வைக்கிறது த்ரெட்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இப்போ நம்ம த்ரெட்டுக்கு பேர் வைக்கிறோம் த்ரெட்டுக்குன்னு ஐடென்டி யூனிக் ஐடென்டி யூஐடின்னு சொல்லுவாங்க த்ரெட்டோட யூஐடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இந்த மாதிரி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் அதெல்லாமும் நம்ம பார்க்கணுன்னா பார்க்கலாம் பண்ணுவோம் அதெல்லாமே நம்ம பண்ணுவோம் யூஐடி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாமும் பார்ப்போம் ஆனால் த்ரெட்டிங் ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது ஒரு த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஊப்ஸில் பண்ணுறீங்கன்னா அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் எங்கே இப்போ நம்ம பண்ணோம்ல அது மாதிரி டைரெக்டாக எங்கே த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இப்படி த்ரெட் ஆப்ஜெக்டை டைரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு கொண்டு போயிடலாம் சரி இப்போ அடுத்த சினாரியோ பார்ப்போம் இப்போ இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் பாருங்கள் இதில் ஃப்ரம் த்ரெட்டிங் இம்போர்ட் ஸ்டார் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம் சரியா இப்போ ஒரு த்ரெட் கிளாஸே க்ரியேட் பண்ண போகிறேன் என்னோட ஓன் த்ரெட் கிளாஸ் அப்போ நான் அந்த கிளாஸுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் யூஸ்வலாக எக்ஸெப்ஷன் முதல்ல வந்து மூணு வெரைட்டி போட்டிருக்கீங்க ஒன்று வந்து கிளாஸை வச்சு இன்னொன்று வந்து கிளாஸ் இல்லாமல் மூணாவது வந்து என்னது மூணாவது த்ரெட் கிளாஸே எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இல்லை சைல்டு கொடுத்துருக்குன்னா அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண சினாரியோ த்ரெட் கிளாஸே இதில் கிளாஸே நம்ம யூஸ் பண்ணல இதில் கிளாஸே கிடையாது கரெக்டாக அதாவது ஊப்ஸ் கான்செப்டே த்ரெட் கிளாஸ் இருக்குது ஊப்ஸ் கான்செப்ட் இது நம்ம எதுவும் கிளாஸ் க்ரியேட் பண்ணல ஓகே ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட் கிளாஸை மட்டும் நம்மளோட ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்
இப்போ நம்ம பண்றது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம் அந்த கிளாஸ் த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸா கிரியேட் பண்றோம் அப்ப பொதுவா த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா நேம் வந்து எண்டிங் வந்து த்ரெட் த்ரெட்னு முடிச்சுக்குவாங்க எப்படி எரர் எரர் எரர்னு முடிக்கிறோம்ல வேல்யூ எரர் ஆட்ரிபியூட் எரர் ஜீரோ டிவிஷன் எரர் அப்படின்னு இந்த எக்ஸப்ஷன்லலாம் எரர் எரர் எரர்னு முடிக்கிறோம்ல அதே மாதிரி இங்கே த்ரெட் த்ரெட் த்ரெட்னு முடிச்சுக்குவாங்க இப்போ நான் வந்து முத்து த்ரெட் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு பேரில் சும்மா நான் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இது த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம பண்ணுறது அப்படி த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸாக இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா இங்கே எழுதுகிறேன் நீங்கள் எனக்கு இந்த சினாரியோவுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சரியா நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் சரியா இந்த பேரண்ட்டுங்கிற கிளாஸில் ரன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சரியா ரன்னுன்னு ஒரு ஃபங்க்ஷனா சரி ரன்னுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் இதில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 ஏதோ ஒன்று சும்மா இந்த இடத்துல ப்ரிண்ட் ஹை அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓவர் சரியா இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் டெஃபினேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் போய் ரன்னை கால் பண்ணுது அவ்வளோதான் இதோட வேலை இப்போ நான் பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ பி டாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட் புட் வரும் ஹாய் ப்ரிண்ட் ஆகுமா சரி சரி இப்போ இது அப்படியே இருக்கட்டும் சரியா இந்த சினாரியோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த சினாரியோவுக்கு போகிறேன் இந்த சினாரியோவுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் இப்போ இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் சைல்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் இது பேரண்ட் சரியா இது ஓகே ஏன்ட்டு இங்கே ஸ்டார்ட்டும் இல்லை ரன்னும் இல்லை ரெண்டுமே இல்லை பாஸ் எதுவுமே இல்லை இப்போ என்கிட்ட சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் சைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் சி டாட் ஸ்டார்ட் கொடுத்தா என்ன அவுட் புட் வரும் அதே ஹாய் 10 தடவை வந்துருமா சரி ஹாய் 10 தடவை வந்துருச்சு இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னோட சந்தேகத்தை கேட்குறேன் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணீங்க எந்த ஃபங்க்ஷனை இங்கே பாஸ் இருக்கட்டும் இப்போதைக்கு இந்த ஸ்டார்ட்டை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணீங்க இந்த ஸ்டார்ட்டை ஆப்ஜெக்ட் வச்சு தானே கால் பண்ணணும் சரி அப்போ அந்த ஸ்டார்ட்டுக்குள்ளே இருக்கிற ரன்னுக்கு ஆப்ஜெக்டே இல்லை இந்த சி தான் இப்போ செல்ஃப் இப்போ இந்த செல்ஃபோட பேர் என்ன சி அப்போ இந்த சி தான் ஆப்ஜெக்ட் கரெக்டா அப்போ இந்த சி தான் ஆப்ஜெக்ட்னா இந்த சி தான் போய் ரன்னை கால் பண்ணுது கரெக்டா சரி இப்போ நீங்க வேற ஒரு சினாரியோ சரியா இப்போ நான் என்ன பண்றேன் இங்கே டெஃபினிஷன் ரன் செல்ஃப் இப்படி கொடுக்கலாமா பேரண்ட் கிளாஸ்லேயும் சைல்டு கிளாஸ்லேயும் ஒரே ஃபங்க்ஷன் இருக்கலாமா அந்த கான்செப்டுக்கு என்ன பேர் ஓவர்ரைடிங் நைஸ் இப்போ சி டாட் ஸ்டார்ட்டுக்கான அவுட்புட் என்ன ஹலோ ஹலோவா பி டாட் ஸ்டார்ட்டுக்கான இதுக்கான அவுட்புட் என்ன பி டாட் ஸ்டார்ட் கொடுத்தா அவுட்புட் என்ன சி டாட் ஸ்டார்ட் கொடுத்தா அவுட்புட் என்ன வெரி நைஸ் ஏன்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸில் இருக்கோ அந்த மெமரியில் இருக்கிற ரன்னை நீங்கள் கால் பண்ணுறீங்க இந்த ஆன்சர் கரெக்டாக இந்த பிங்கிற ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸில் தான் இருக்குது இந்த கிளாஸில் தான் இந்த ரன் இருக்குது அதனால் இம்மிடியட் ப்ரையாரிட்டி வில் பி கிவன் டு சேம் கிளாஸ் ஆனால் இந்த சிங்கிற ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸில் இருக்குது அதனால் சைல்டு கிளாஸில் இருக்கிற ரன்னுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதோட கிளாஸில் இருக்கிற ரன்னுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த ஆன் இப்படி புரிஞ்சுக்கிடுறது கரெக்டாக கரெக்ட் சரி அப்போ இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும் சரியா இப்போ நான் இந்த இடத்துல பேரண்ட்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் எங்கெங்கெல்லாம் பேரண்ட்டுன்னு இருக்கோ
அங்கெல்லாம் த்ரெட்டுன்னு எழுதுகிறேன், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சும் கிடையாது, த்ரெட்டுன்னு எழுதுகிறேன். சரியா? இப்போ இந்த முதல்ல உங்களுக்கு ஹாய்னு வரும். ஒருவேளை நான் இங்கே பாஸ் கொடுத்துருந்தா ஒரு அவுட்புட்டுமே வரேன், கரெக்டா? ரெண்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு அவுட்புட் வர. சரி, இந்த சைல்டில் போயிட்டு இதுதான் முத்து த்ரெட். இது யாரோட சைல்டு கிளாஸ், த்ரெட்டோட சைல்டு கிளாஸ். சரியா? இப்போ நான் சி டாட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது இங்கே இந்த போகுது, இந்த ஸ்டார்ட் வந்து இங்கே போகுது. இங்கே போயிட்டு இந்த ரன்னை கால் பண்ணுமா? அப்போ சி டாட் ஸ்டார்ட்டுக்கு ஹலோன்னு அவுட்புட் வருமா வராதா? இதை தான் நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட இல்லை, கால் பண்ணுறோம். த்ரெட்டிங் கிளாஸை வந்து மாடியூல இம்போர்ட் பண்ணிருக்கனால த்ரெட்டிங் கிளாஸ்ல உள்ள ஸ்டார்ட்டை இத ஓவர்ரைட் பண்ணுமா? ஓவர்ரைட் இல்ல, கால் தான். நீங்க ஸ்டார்ட் தானே கேக்குறீங்க, அது கால் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்கீங்களே சார். இல்ல இல்ல, இதுவா இதுவா? இது நான் இப்ப கொடுக்க போறேன். இது ஏற்கனவே அவங்க வச்சிருக்காங்க, நான் அதை காமிக்கிறேன் உங்ககிட்ட. அவ்வளோ, இந்த த்ரெட் கிளாஸ் அவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற கிளாஸை எடுத்து வந்து கொடுத்தீங்கயா? ஆமா, இல்ல த்ரெட்னே ஒரு கிளாஸ் இருக்குல்ல. அந்த இந்த த்ரெட் கிளாஸ் உள்ள எப்படி இன்டர்னலா இருக்குங்கறத உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆமா, நீங்க انا முதல்ல பேரண்ட்னு போட்டீங்கல. ஆமா, ஓகே, அப்பமும் இத காட்டுறதுக்கு தான் அத போட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப என்னோட क्वेश्चन என்ன, இப்ப நான் ஒரு கிளாஸ் கொடுத்து வெறும் டெஃபினிஷன் ஸ்டார்ட்னு கொடுத்தா அது வந்து அந்த ஸ்டார்ட் வந்து த்ரெட்ல த்ரெட்டிங் இது பண்ணிருக்கேன்னு வச்சுருங்க, மாடியூல வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுருங்க. அப்போ நான் ஒரு ஒரு கிளாஸ் வந்து அந்த மாடியூல்ல ஸ்டார்டிங் கொடுத்தா அது த்ரெட்டிங்ல உள்ள ஸ்டார்ட் ஓவர்ரைட் பண்ணுமா என்ன? நீங்க த்ரெட் இம்போர்ட் பண்ணி த்ரெட்டோட சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆமா பண்ணும், அது லோக்கல ஓவர்ரைட் பண்ணிடும். ஆமா ஆமா, இப்போ நம்ம பண்ணுவோம், அதை தான் பண்ண போறேன். இப்போ இப்போ நீங்க கேக்குறத அப்படியே பண்ண போறேன். இப்போ பாருங்க, இதில் மல் முத்து த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இது த்ரெட் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் இல்லையா? இதில் போயிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இதில் போயிட்டு இந்த ரன்னை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு நிமிஷம் இருக்கு, இந்த ரன்னை ஓவர் ரைட் பண்ண போகிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதுதானே முத்து த்ரெட்டில் இருக்குது, இந்த முத்து த்ரெட்டில் இருக்கிறத அப்படியே இங்கே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு டெஃபினேஷன். ஓகே, இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாச்சு ரன்னுக்கு. சரி, இப்போ நல்லா பாருங்கள், சைல்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ முத்து த்ரெட்டுன்னு இருக்குது, எம்டி அப்படின்னு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்டி ஈக்குவல்ஸ் டு முத்து த்ரெட் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எம்டி டாட் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் இங்கே இருக்கா? முத்து த்ரெட்டில் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் இருக்கா? இல்லை இல்லை, அதை தான் நான் இங்கே சொன்னேன். இது த்ரெட் கிளாஸில் உள்ள ஸ்டார்ட்டுக்கு போகும். இப்போ ஸ்டார்ட் இங்கே இல்லை, ஆனால் எரரும் காமிக்கல அப்படின்னா இந்த ஸ்டார்ட் எங்கே இருக்குன்னு அர்த்தம், த்ரெட் கிளாஸில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எரர் காமிச்சிடும்ல, இப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு. கரெக்டா? அப்போது த்ரெட் கிளாஸில் உள்ள ஸ்டார்ட்டுக்கு போகும், ஆனால் அங்கேருந்து அந்த ஸ்டார்ட் ரன்னை கால் பண்ணும். ஸ்டார்ட்டுன்னு நீங்கள் த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்டை கொடுத்து, இப்போ இது த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான். ஏன் இது த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்? சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பேரண்ட் ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். சைல்டு ஆப்ஜெக்ட் வில் ஆக்ட் அஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ நீங்கள் இந்த கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் த்ரெட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் தான், சரிதானே? கரெக்ட். அப்போது இந்த ஆப்ஜெக்டால் ஸ்டார்ட்டை கால் பண்ண முடியும். அந்த ஸ்டார்ட் பேரண்ட் கிளாஸில் உள்ள ரன்னை கால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரன்னை கால் பண்ணும். அப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தது மூலமாக ஒரு த்ரெட் ஸ்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க. அதுக்கு கீழே இப்போ நீங்கள் ஒரு ஃபார் லூப் எழுதுறீங்க. இதே ஃபார் லூப் எழுதிக்கிடுறேனே,
இங்க எழுதிக்கிறேன், இந்த இடத்துல ஹாய்னு எழுதிக்கிறேன். இப்போ இது தனி ஃபார் லூப், மெயின் த்ரெட்டில் இருக்கிற ஃபார் லூப். இது ஒரு சைல்டு த்ரெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த சைல்டு த்ரெட்டோட ஃபார் லூப். சரியா? இப்போ இதை சேவ் பண்ணுவோம். என்ன நடக்குது? இன்கன்சிஸ்டன்ட் யூஸ் ஆஃப். கரெக்டாக தானேங்க இருக்கு? கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். அடுத்த லைன்லையா? இது ஒரு பிரச்சனை, ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் நமக்கு இப்படி ஒன்று கொடுத்துட்ருக்கோம். என்னங்க வந்துருச்சா? இது அடுத்த அப்ரோச். இப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அவுட்புட் வரும். ஹாய் ஹலோலாம் எப்பவுமே ஒரே மாதிரி வராது. ஆமாம், நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிறதே யூ ஆர் ஸ்டார்டிங் எ த்ரெட். பேரலல் எக்ஸிக்யூஷனை கன்கரன்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். வந்து பிரிண்ட்க்கு இல்லாம டேட்டா ஒரு வேரியபிள் எடுத்து வைக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த டைம் வந்து சேவ் ஆகும். ஆமா கரெக்ட். நீங்க அந்த 2 நிமிஷம் 2 நிமிஷம் போடிங்க இல்லையா, இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் ரன் பண்ணா 4 நிமிஷம் இல்லாம 2 நிமிஷம்னு அந்த மாதிரி வருங்களா? இல்ல அப்படி சொல்லலாமா? இல்ல அந்த மாதிரி இல்ல இல்ல, டைம் சேவ் ஆகும். கண்டிப்பா டைம் சேவ் ஆகுறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கு டைம் மாடியூல இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். செஞ்சு காமிக்கிறேன். சரி, இது இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரெண்டாவது சினாரியோ. இந்த சினாரியோவில் என்ன பண்ணியிருக்கோம், த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி த்ரெட் கிளாஸை யூஸ் பண்ணல, இப்போ த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் பை எக்ஸ்டெண்டிங் த்ரெட் கிளாஸ். ரொம்ப முக்கியமான மெத்தட் இந்த ஸ்டார்ட் தான். ஸ்டார்ட் இருந்தால் த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதே தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு டவுட் சார், சொல்லுங்க. இப்போ ஃபங்க்ஷன் இல்லாமல் இப்போ பேரலலாக பண்ண முடியாது இல்லையா? ஃபங்க்ஷன் இல்லாமல் பேரலலாக பண்ணணும்னா இதுக்கு முந்தின சினாரியோவில் டார்கெட் கொடுத்து கேட்குறீங்களா? சார் அதுலேயும் ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்தோம். அப்புறம் ரெண்டு ஃபார் லூப் இருக்கு, ஒன்று மெயின் இன்னொன்று இதுவாக ஆனால் கால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டார்ட் போய் இந்த இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்டுட்டு திரும்பவும் கேளுங்க. எப்பவுமே இந்த ஸ்டார்ட் போய் ரன்னை தான் கால் பண்ணும். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் போய் ரன்னை டிஃபால்ட்டாக கால் பண்ணும். அப்போ அந்த ரன்னுக்குள்ளே உங்களுக்கு என்ன, அந்த அந்த ரன்னுக்குள்ளே கொடுக்குறத த்ரெட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே எனக்கு நடக்கிறது ஒரு ஜாப், இதை த்ரெட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. ஓ, அப்போ நான் வேறு ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு டச் ஆகாது. இந்த ஸ்டார்ட் ஒன்லி போய் ரன்னை தான் ரன்னை தான் கால் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் ப்ரிண்ட்டை ரன்னுக்குள்ளேருந்து கால் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி வேறு வேறு ஃபங்க்ஷனை ரன்னுக்குள்ளேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். உங்கள் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸே கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நான் இன்னொரு த்ரெட் வந்து ஒரு தனி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறா, இன்னொரு த்ரெட்டு ஒரு ரெண்டாவது த்ரெட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா சார், டிஸ்பிளேன்ட்டு பார்த்தோமே, டிஸ்பிளே ரன் ஆகிடுச்சியே, ரன் ஆகிடுச்சு ரன்னுட்டு கொடுக்கல இல்லையா டிஸ்பிளே. ஆனால் டிஸ்பிளே கொடுத்து டார்கெட்டுன்னு கொடுத்தோமே, அப்போ அது வந்து அது ஸ்டார்ட் கொடுத்தப்போ நேராக அந்த டார்கெட் போய் டிஸ்பிளே தானே ரன் ஆச்சு. ரன்னுங்கிற ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஆமாம், அது வந்து த்ரெட் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க கரெக்டாக. என்ன கோபி?
அந்த क्वेश्चन தான் சார் ஒரு ஃபங்ஷனுக்குள்ள இருக்குறத தான் parallel-ஆ பண்ண முடியும் ஆமா ஏனா ஃபங்ஷனுக்கு ஃபங்ஷனே இல்லனா parallel execution-ஏ தேவ இல்லை அவ்வளவு சினரியோஸே இல்லையே நீங்க எனக்கு ஒரு நிறைய விஷயத்தை parallel-ஆ பண்ணனும்ங்கிறது தான் மல்டி த்ரெட்டிங்கே போறோம் ஓகே சார் இப்போ பண்ணுவோம் மல்டி த்ரெட்டிங் இல்லாம ஒரு டாஸ்க் பண்ணுவோம் மல்டி த்ரெட்டிங்கோட பண்ணுவோம் எப்படி டிஃபரன்சஸ்லாம் வருது அப்படிங்கறத பாப்போம் இப்போ அடுத்த சினரியோ ட்ரை பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த சினரியோ த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாம பண்றது வித்தவுட் எக்ஸ்டெண்டிங் த்ரெட் கிளாஸ் அப்போ நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன் முத்து த்ரெட்னே முத்து த்ரெட்ங்கிறத ரிமூவ் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாம் சரியா கிளாஸ் ஏபிசிடி அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன் இந்த கிளாஸில் நார்மலாக நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் இப்போ த்ரெட் கிளாஸே இல்லை த்ரெட் கிளாஸ் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ரன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் தேவைப்படுது இப்போ த்ரெட் கிளாஸே இல்லை நார்மலாக டிஸ்பிளே அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் முடிஞ்சுது இதில் வழக்கம் போல் ஃபார் ஐன் range of 1,11 print ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்குவோம் சரியா இங்கே ஹாய்னு கொடுத்து ஹலோவா ஹலோன்னு கொடுத்துருவோம் ஹலோன்னு கொடுத்துட்டு ஐ கொடுத்துருவோம் ஓவர் இது நார்மலான ஒரு கிளாஸ் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இந்த கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க ஏபிசிடியா ஏபிசிடி ஸ்மால் ஏபிசிடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஏபிசிடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க நார்மலாக ஒரு கிளாஸ் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ண போகிறோம் எப்படி த்ரெட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் த்ரெட் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க த்ரெட் இப்படி க்ரியேட் பண்ணுவீங்களா இப்போ டி ஈக்குவல்ஸ் டு த்ரெட்னு க்ரியேட் பண்ணுவீங்க அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு டார்கெட் என்னன்னு சொல்லணும் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி டார்கெட் சொன்னோம் டார்கெட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இந்த கிளாஸே இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னோம் இந்த கிளாஸே இல்லாமல் ஒரு சினாரியோ பண்ணோம் கரெக்டா அதில் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி சொல்லிட்டோம் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டோம் ஆனால் இப்போ எதில் மாட்டிக்கிட்டோம் இப்போ இந்த டிஸ்பிளே வந்து கிளாஸுக்கு உள்ளே இருக்குது அப்போ அந்த கிளாஸுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல இப்போ கிளாஸ் ஏபிசிடிங்கிற கிளாஸ் கிளாஸுக்குள்ளே இருக்கு இது அதனால் என்ன பண்ணணும் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளேவை கால் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ என்னோடய த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இது போய் டிஸ்பிளேவை கால் பண்ணும் புரியுதா ஓகே இது நீங்கள் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் கிளாஸ் வச்சுருக்கீங்க ஆனால் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணல ஃபஸ்ட்டு சினாரியோவில் கிளாஸே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபங்க்ஷன் தான் இருந்துச்சு அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்த சினாரியோ த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸ்க்கு பார்த்தோம் இப்போது நார்மலான ஒரு கிளாஸ் இதுக்கு கீழே நீங்கள் வழக்கம் போல் ஏதாவது ஒரு ஃபார் லூப் இதே ஃபார் லூப் எழுதிக்கலாம் இல்லை டிஸ்பிளே டூன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை கால் பண்ணிக்கலாம் இதில் எங்கெங்கெல்லாம் திட்டு வாங்க போகிறேன்னு தெரியல அங்கே இன்டென்டேஷன் சரியில்லை இங்கே சரியில்லைன்னு பார்க்கலாம் இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோன்னு மாறி மாறி வருதா அப்போ இதில் ரெண்டு த்ரெட் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு த்ரெட்டு வந்து ஹாய் பிரிண்ட் பண்ணுற த்ரெட்டு இன்னொரு த்ரெட்டு ஹலோ பிரிண்ட் பண்ணுற த்ரெட் இப்படி தான் பேரலல் எக்ஸிக்யூஷனை அச்சீவ் பண்ணுவாங்க மல்டி த்ரெட்டிங்னு போயிட்டா மல்டி த்ரெட்டிங்கில் இப்படி தான் பேரலல் எக்ஸிக்யூஷன் அச்சீவ் பண்ணுவாங்க அப்போ நம்ம இப்போ மல்டி த்ரெட்டிங்கில் படிச்சிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஒன்று படிச்சிருக்கோம் ரன் ஒன்று படிச்சிருக்கோம் அதுக்கான மாடியூல் த்ரெட்டிங் அப்படிங்கிற மாடியூல் ஒன்று படிச்சிருக்கோம் த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் படிச்சிருக்கோம் இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க இது நீங்கள் மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை எங்களுக்கு காமிங்க அப்படிங்கிறாங்க இப்போ மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸுக்கு நம்ம வந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும் ஜாயின் என்னங்க இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு வித்தியாசமும் இல்லை கரெக்ட்
ஊப்ஸ் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிற சினாரியோ ஒன்று, ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாமல் மல்டி த்ரெடிங் அச்சீவ் பண்ணுற சினாரியோ ஒன்று. ஸ்டார்ட்னா ரன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு இன்னொருத்தவங்க தெரியறதுக்காக. ஆமாம் சார், நீங்கள் ரெக்கார்டிங் போட்டுருக்கீங்க தானே? ஆமாம் ஆமாம், நான் ஒரு முக்கியமான செஷன் அட்டன் பண்ணணும். ஆ ஓகே, ட்ராப் பண்ணுறேன் சார். நான் நீங்கள் ரெக்கார்டிங் போடுங்க, அதில் மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஓகே 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாத்துக்கும் மல்டி த்ரெடிங் யூஸ் பண்ணலைன்னா என்னாகும், அந்த சினாரியோவை எப்படி பார்க்குறது? இப்போ மல்டி த்ரெடிங் இல்லாமல் ஒரு சினாரியோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா? இப்போ வழக்கம் போல் மல்டி த்ரெடிங் இல்லாத சினாரியோ, ஃப்ரம் த்ரெடிங் இம்போர்ட் ஸ்டார் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். மல்டி த்ரெடிங்கே தேவையில்லை, இதை கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை, இப்போதைக்கு இதை எடுத்துருவோம், தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். டைம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த டைம் மாடியூல் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான, நீங்கள் கேட்ட க்வெஸ்டினும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டின், ரெண்டு பேர் கேட்டதுமே. டைம் மாடியூல் வைத்தோம். டைம் ஆக்சஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? This module provides various time-related functions. எனக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க, ஒரு ஒரு செகண்டுக்கு அப்புறமா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகணும். இப்போ இந்த சினாரி இந்த டைம் வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் த்ரெட் டாட் ஸ்லீப் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை டைம் டாட் ஸ்லீப் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா கோபி? பண்ணுறீங்களா டைம் டாட் ஸ்லீப்? அதே தான் இங்கேயும் பண்ணப்போம். டைம் டாட் ஸ்லீப் என்ன பண்ணுவோம், ஏன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகுறதுக்கு சில சமயத்தில் டைம் ஆகுது, கரெக்டாக? வெப் ஸ்கிராப்பிங் பண்ணுறீங்க, அப்போ பேஜ் லோடிங் டைம் எவ்வளவுன்னு தெரியல. அப்போ நீங்கள் ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த பேஜிலேருந்து ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறீங்க. இதுக்கு தானே டைம் டாட் ஸ்லீப் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் இமேஜ் லோட் ஆகும், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? இப்போ அந்த டைம் டாட் ஸ்லீப்பை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஒரு கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறது? அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், சரியா? அடிஷனா இல்லை ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், அதில் ஏதோ ஒரு வேல்யூஸ்லாம் வாங்குகிறேன். இப்போ அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன், நான் இந்த வேல்யூஸை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அந்த இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன், எல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன், அதில் 10, 20, 30, 40, 50 இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டை தான் டிஸ்பிளேக்கு அனுப்ப போகிறேன். எனக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த லிஸ்ட்டை தான் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணும். அப்போ ஃபார் வேல்யூ இன் வேல்யூஸ் ப்ரிண்ட் வேல்யூன்னு கொடுத்துடலாம், கரெக்டாக? இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேவை நான் கால் பண்ணிடுறேன். இது நார்மலான ஒரு ஃபங்க்ஷன், இந்த டிஸ்பிளேவில் எல்ல பாஸ் பண்ணிடுறேன், வேறு எதுவுமே நான் பண்ணல, இப்படி கொடுத்தாச்சு. டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி. இப்போ இதே சினாரியோவில் எனக்கு என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு நம்பரும் அப்படியே கட கட கடகடன்னு ப்ரிண்ட் ஆக வேண்டாம், என் கண்ணு முன்னாடியே 10, 20, 30, 40 ப்ரிண்ட் ஆகணும்னா நான் இங்கே டைம் டாட் ஸ்லீப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அத்தனை செகண்ட் வெயிட் பண்ணும். ஒன்று, ரெண்டு, மூணு, இப்படி இந்த மாதிரி ஸ்லீப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்கு, 5 செகண்ட் ஆகிருக்கு இந்த அவுட்புட் வர்றதுக்கு, சரியா? இந்த அவுட்புட் வர்றதுக்கு எனக்கு 5 செகண்ட் ஆகிருக்கு, ஃபைன். இப்போ இதுலேயே வேறு என்ன பண்ணுறேன், இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறேன், டிஸ்பிளே 2 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறேன். சும்மா அதில் சேஞ்ச் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் 10 மல்டிப்ளை பண்ணி ப்ரிண்ட் பண்ணுறேன். அப்போ டிஸ்பிளே 2 கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ டைம் ஆகும், 10 செகண்ட் ஆகும்.
கரெக்டா? இதை நான் அச்சீவ் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 10 செகண்டா, ஏன்னா மேலே ஒரு 5 செகண்ட், கீழே ஒரு 5 செகண்ட். இல்லை இது ரெண்டையும் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் கண்டுபிடிக்கணும்னா டைம் டாட் டைம் எடுத்துக்கலாம். டைம்ங்கிற மாடியூலில் டைம்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த டைம்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்கிறத பார்த்துக்கலாம். எப்படி ஸ்லீப் பார்த்தோமோ அதே மாதிரி டைம். டைம் ரிட்டர்ன்ஸ் த டைம் இன் செகண்ட்ஸ், த ஸ்பெசிஃபிக் டேட் அந்த டைம் வந்து எனக்கு செகண்ட்ஸில் கொடுக்கும். சரி, அந்த டைம் நான் இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் டைம், இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் டைம். இந்த டிஸ்பிளேவை கால் பண்ணுறேன், டிஸ்பிளே டூவை கால் பண்ணுறேன், என்னோடய எண்டிங் டைம். என்னோடய எண்டிங் டைம் எப்படி, எண்டிங் டைம் ஈக்குவல்ஸ் டு டைம் டாட் டைம்னு திரும்ப எண்டிங் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளோ டைம் ஆச்சு, டோட்டல் டைம் டேக்கன் ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் டு எண்ட் மைனஸ் ஸ்டார்ட். இப்படி கொடுத்துக்கலாமா? இந்த லைன் புரியுதா உங்களுக்கு? இது என்னோடய ஸ்டார்டிங் டைம், சிஸ்டம் டைம் இது என்னோடய எண்டிங் டைம். ரெண்டையும் எண்டுலேருந்து ஸ்டார்ட்டை மைனஸ் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்துடலாம். பார்ப்போம். இப்போ நமக்கே தெரியுது ஓரளவு இது 10 செகண்ட்ஸ் டைம் எடுக்குங்கிறது தெரியுது. டோட்டல் டைம் டேக்கன் 10 செகண்ட்ஸ் எவ்வளவோ கொடுக்குறாங்க. நீங்கள் இதை வேணும்னா இது பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு இதை இந்த வேல்யூவை ரெண்டு வேல்யூவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, இது வந்து இப்போ நம்ம மல்டி த்ரெடிங் யூஸ் பண்ணியிருக்கோமா? இங்கே பண்ணலை கரெக்டாக. அப்போ மல்டி த்ரெடிங் யூஸ் பண்ணால் எனக்கு இதில் டைம் சேவ் ஆகுமா? ஏன்னா என்கிட்ட ப்ராசஸர்லாம் இருக்குது, ரேம் எல்லாம் இருக்குது, எனக்கு தேவையான ஹார்ட் டிஸ்கெல்லாம் இருக்குது, ஹார்ட்வேர் எல்லாமே இருக்குது. அப்புறம் நான் ஏன் இதை இவ்வளோ 10 செகண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் இதை மல்டி த்ரெடிங் வச்சு அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் த்ரெடிங் இம்போர்ட் ஸ்டார் கொடுத்தாச்சு, மீதி எதையுமே மாற்றலை, இதெல்லாம் அப்படியே இருக்குது. டிஸ்பிளே டிஸ்பிளே டூ இது ரெண்டும் அப்படியே இருக்குது. டைம் டாட் ஸ்லீப் எந்த சேஞ்சும் இல்லை. வழக்கம் போல் ஸ்டார்ட் டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம், எண்ட் டைம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச்? இந்த டிஸ்பிளேவையும் டிஸ்பிளே டூவையும் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணலை. இந்த டிஸ்பிளேவை கால் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்றேன், T1 ஈக்குவல்ஸ் டு த்ரெட். எப்படி கால் பண்ணுவீங்க? டார்கெட் ஈக்குவல்ஸ் டு, கரெக்டாக, டார்கெட் ஈக்குவல்ஸ் டு ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளேன்னு கொடுத்துருவீங்க, அப்படி தானே? அதே மாதிரி T2 ஈக்குவல்ஸ் டு த்ரெட், டார்கெட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளே டூ ஃபங்க்ஷன் நேம். இப்போது T1.start T2.start. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்? நைஸ், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணும். முன்னாடி டிஸ்பிளேவை கால் பண்ணோம், வேல்யூஸ் இதை எதுவுமே பாஸ் பண்ண வேண்டியதில்லை, இப்போ ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணணுமே, கரெக்டு தானே? அப்போ இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். எப்படி ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது? ஒன்றும் கிடையாது, கமா ARGS ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், ஈக்குவல்ஸ் டு. ஆமாம், இதில் உங்களோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதே லிஸ்ட்டை இங்கேயும் பாஸ், அதே தானே எல் தானே லிஸ்ட்டு, அதே இங்கேயே பாஸ் பண்ணிடுங்க. ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்படி டியூப்புலாம் போகும், அங்கே போயிட்டு அது நீங்கள் ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுமோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. T1.start ஆமாம், டியூப்புள்னா உள்ள கமா வரணும்ல, இல்லைன்னா அதை இன்டீஜராக கன்சிடர் பண்ணிடுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோமே. நீங்கள் வெறும் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அதை இன்டீஜராக எடுத்துக்கோம், சரியா? எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கற்றுக்க போகிறோம், T1.join T2.join, அவ்வளோதாங்க. அதாவது இந்த ஜாயின் என்ன பண்ணுங்கிறத அடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை மேலே ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, 10 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இங்கே மேலே இந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ பேரலல் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். 10, 100, 20, 200, 300, 400, சரி, அப்படியே சரி பாதி ஆயிடுச்சா டைம்? பேரலலாக எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சா?
இதுதான் மல்டி த்ரெட்டிங்கோட பவர். சரியா, நான் இது வரைக்கும் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ நம்ம ஓரளவு மல்டி த்ரெட்டிங்கோட பேசிக்ஸை ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மல்டி த்ரெட்டிங் பார்ப்போம். வேலை அப்படி நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கே நம்ம டிபி ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ளாஸ்க் பார்க்க ஆரம்பிப்போம். சரியா, எனக்கு பேரலலா இப்போ இந்த மாதிரி இந்த சினேரியோ தான். இப்போ ஒரு பேங்க்ல போய் ரெண்டு பேர் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, ஒரு டிக்கெட் எடுக்கிறோம் ஐஆர்சிடிசியில் ஒரு ஒரு டிக்கெட் சிஸ்டமில். அப்போ ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஃபங்க்ஷனையாக கால் பண்ணிட்டு இருக்கிறது. டிக்கெட் புக்கிங்னு புக்குன்னு ஒரே ஒரு மெத்தட் இருக்கும், கரெக்டா? அப்போ அந்த புக் டிக்கெட்டே நாலு பேரும் கால் பண்ணிக்குவோம், நாலு த்ரெட்டும் பேரலாக கால் பண்ணும். சினிமா தேட்டர்லலாம் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு த்ரெட்டு, பேரலாக நம்ம எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணுறோம். சரி, அப்போ நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன், இதை பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம த்ரெட்டை கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டிபியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். Thank you.